ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலை மாவு சாண்ட்விச். டீ போடுற நேரத்துலேயே இந்த கடலை மாவு சாண்ட்விச்சை ஈஸியாக செஞ்சிடலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைஸ் தேவைக்கேற்ப, கடலை மாவு 100 கிராம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பொடியாக துருவிய கேரட் 1/2 கேரட், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். ஒரு பவுலில் கடலை மாவு 100 கிராம், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, துருவிய கேரட் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தக்காளி குடமிளகாயை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு கல் சூடேறின உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன சின்ன தோசைங்களாக இதை ஊற்றி 2 பக்கமும் எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வர்ற மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு தோசையில் காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டி எடுத்துக்கோங்க. இந்த தோசை முறுமுறுன்னு ஆயிடக்கூடாது, சாஃப்டாகவே இருக்கணும். காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே போல் பிரெட்டையும் தோசைக்கல்லில் போட்டு எண்ணெயோ பட்டரையோ தடவி சுட்டி எடுத்துக்கோங்க. டோஸ் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டில் டொமேட்டோ சாஸை தடவி அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற தோசையை வச்சு இன்னொரு பிரெட்லையும் டொமேட்டோ சாஸை தடவி பிரெட்டை க்ளோஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.